வணக்கம் மக்களே, நான் உங்கள் செக் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராகில் போட்டல் வோட்னிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு ஹோட்டலு அப்படி தான் நம்ம தங்குவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போட்டல், அதாவது போட் ஹோட்டல். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டில் அவங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி தங்கி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்மிச்சோஸ்கி போர்ட்டில் இருக்குது, அதாவது சார்ல்ஸ் பிரிட்ஜ்லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நீங்கள் இங்கே வந்துடலாம். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஆன்லைனாக நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்த உடனே வந்துட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ என்னோடய ரூம் கீ வந்துட்டு கொடுத்துருக்காங்க, 201. அது கூட வந்துட்டு பேம்ஃப்லெட்டு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் இத்தனை மணிக்கு வைஃபையோட பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கூடவே ஹெல்ப் டெஸ்க்கான கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ரூமு போய் பார்ப்போம். ஸோ என்னோடய ரூம் வந்துட்டு 201. இதுதான் நம்ம ரூம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். ஸோ நான் நினச்சதை விட ரூம் வந்துட்டு ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய டபுள் காட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு வந்துட்டு ஏசியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபார் பெட்டர், சம்மர் சீசனில் நல்லா குளுமையாக இருக்கலாம் போல். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்துட்டு மொத்தம் 3 பெட், அதாவது இந்த டபுள் காட்டு கூடவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு சிங்கிள் காட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்க்கு, சேரு அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் ரொம்ப இதுவாக பார்த்தது வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் முதுக்கிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேபிள் மாற்றி எடுத்துகிட்டு வந்தால் கூட பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கண்ணாடி. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்துட்டு ஒரு சின்ன ஹேங்கர் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நான் ட்ரெஸ்ஸு, ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் தொங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமில் வந்துட்டு மூணுமே வந்துட்டு லைக் எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ பாத்ரூம், டாய்லெட் அண்ட் வாஷ்பேஷின் சோப்ஸும் முதற்கொண்டு கொடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு நீட்டாக இருக்குது, ரொம்ப கசடா, ரொம்ப கசகசன்னு கூட இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் வாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெரிகிற வியூ, சுற்றி தண்ணியோட இங்கெல்லாம் நிறையா பறவைலாம் சுற்றிட்டுருக்கு. உங்களுக்கு சர்ச் வியூ இருக்குது. ஸோ ரொம்ப பிளேஸே ரொம்ப காமாக இருக்குது இங்கே தங்கிறதுக்கு. ஸோ நான் மெயினாக வந்துட்டு இங்கே புக் பண்ணதுக்கான இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்க்காக. ஏன்னா இங்கே வந்துட்டு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் டெரஸில் அவங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாரோட செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மத்தியான டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது க்ளோஸ்டாக இருக்குது, ஒர்க்கிங் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்துட்டு பார் செட்டப் அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மேபி ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் சர்விங்ஸ்க்கெல்லாம் இங்கே தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பாட் வந்துட்டு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வியூ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது.
ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இங்கேருந்து என்னால் வந்துட்டு அப்படி ப்ராக் ஓரளவுக்கு அப்படியே பெருசாக பார்க்க முடியாது என்னால். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு காத்திக் சர்ச் கூட எனக்கு தெரியுது. இதே மாதிரியான செட்டப் அங்கே கூட அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேலே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃப் சர்வீஸு. மேலே வந்துனே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட்ஸு, சாலட்ஸு, ஃபில்லிங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரெட்டு தேவையோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்ப்ரெட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பார் செட்டப்பே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கோல்ட் டு ஹாட் நீங்கள் என்ன ட்ரிங்க் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கூடவே மீட்டு, சீஸு, பொட்டேட்டோ ஸ்லைசஸ்ஸு, வாஃபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது கூடவே ஏதாவது ஃபில்லிங்ஸ் போடணுன்னா கூட அந்த கரே மாதிரியெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஸோ மார்னிங் ட்ரிங்க்ஸ் எல்லாமே எப்படி போகும் நமக்கு, அதனால் பக்கத்தில் வந்துட்டு டீ காஃபி டிஸ்பென்சர்ஸ், ஜூஸ் டிஸ்பென்சர் முதக்கட்ட அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த சாக்லேட் ஃபவுண்டனில் டிப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, கூடவே ஜாம்ஸ் அண்ட் ஜெல்லிஸும் இருக்குது. அதே மாதிரி சாக்கோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, கார்ன்ஃப்ளேக்ஸு, ரவுண்ட் சாக்கோஸு, ஸ்கொயர் சாக்கோஸு, அந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எது வேணாலும் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நைட் ஸ்டே வந்துட்டு இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மேலே போய் நல்லா காஃபி, க்ரோசான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வந்தோடனே இந்த சோவனீஸ் பார்த்த உடனே திரும்பவும் அந்த ஆசைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போனாலும் நம்ம சோவனீஸ் வாங்குறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். சரி, இங்கேயும் இருக்குது, அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஒரு ப்ராக் மேக்னெட் பிடிச்சிருந்தது. ஸோ அதை நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ என்னோடய ஸ்டே வந்துட்டு என்னையோட முடிஞ்சது. நான் வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ நான் கிளம்பிட்டேன். ஸோ நீங்கள் ப்ராக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தடவை ஸ்டே பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செக் தமிழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.